ஒரு ஊரில் ஒரு ஆசாமி ஒருத்தர் இருந்தார். அவர் ஏன் அவர் ஆசாமி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து மனநிலை சரியில்லாதவர் அப்படின்னு அவரை வந்து எல்லாரும் அரலூசு, கிராக்கு, பைத்தியம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் எப்பவும் இவங்க சொல்கிற இந்த கேலி பேச்சு, அவரை வந்து பைத்தியம், ஏ அரலூசு அப்படின்னு சொல்கிற, அப்படி கூப்பிடுற அந்த பேச்சு எல்லாத்துக்கும் அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஊரில் ஒரு சின்னதாக ஒரு ஓடை ஒன்று இருந்தது. அது ஆறும் இல்லாமல், ஒரு ஓடையும் இல்லாமல், ஒரு ரெண்டும் கெட்டான்ல ஒரு நீர்நிலை ஒன்று இருந்தது. நீர்நிலை கூட சொல்ல முடியாது, ஒரு ஓடை. அந்த ஓடையை ஒட்டி ஒரு சின்ன குன்று ஒன்று இருந்தது. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தினமும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் இந்த ஊர்க்காரங்கள்லாம் பார்க்குற மாதிரி பெரிய கல், தூக்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் கல் ஒன்றை வந்து அந்த குன்று மேலே உருட்டுவார். உருட்டி 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 கொண்டு போய் அந்த குன்றோட உச்சியில் வச்சுருவார். இவர் உருட்ட ஆரம்பித்து அந்த குன்றோட உச்சிக்கு போய் அது வந்து நிற்கிறதுக்குள்ள சாயங்கால நேரம் ஆகிடும். அந்த கல்லை வந்து அங்கேயே வைக்கவும் மாட்டார், அதை வேகமாக வந்து தள்ளி விடுவார். அது அந்த குன்று உச்சியிலேருந்து பொத்துன்னு அந்த ஓடையில் போய் விழும். அந்த ஓடையில் அதை விழுதான்னு இவர் வந்து எட்டி பார்த்துட்டு திரும்பி இவர் வந்துடுவார், வீட்டுக்கு வந்துடுவார். இப்படி ஒவ்வொரு நாளும் இதை வந்து தவறாமல் ஒரு கடமையை செய்கிற மாதிரி செஞ்சிகிட்டு இருந்தார். வேற எந்த ஒரு வேலையும் கிடையாது, இதுதான். அந்த கிராமத்து ஜனங்களுக்கு அது ஒரு தினப்படி காட்சி, ஒரு செய்தியாக போயிடுச்சு. என்ன இன்னைக்கு அந்த பைத்தியம் கல்லை உருட்டி போட்டுடுச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அது ஒரு வாடிக்கையான விஷயமா போயிடுச்சு. அந்த ஆசாமி மேலே கொஞ்சம் அக்கறை இருக்கிறவங்க, அவருடைய நண்பர்கள், இவங்கெல்லாம், என்ன இப்படி எல்லாரும் கேலி பண்ணுற மாதிரி நடந்துக்கிறீங்க நீங்கள், ஏன் அந்த கல்லை கொண்டு போய் உருட்டிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். தடுத்து பார்த்தாலும் கேட்க மாட்டார், திட்டி பார்த்தாலும் கேட்கல. ஒரு நாள் இது வந்து தினமும் நடந்துட்டு இருந்தது. ஏளன பேச்சு, ஊர் ஜனங்களுடைய ஏளன பேச்சு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு நாள் அந்த ஆசாமியுடைய கூட பிறந்த சகோதரன் அந்த ஊர்க்காரங்களுடைய பேச்சு தாங்க முடியாமல் இவரை தனியாக கூட்டு வீட்டுக்குள்ளே வச்சு ரொம்ப 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 இதமான குரலில் ரொம்ப அனுசரணையாக, ஏன்பா ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நீ வந்து நல்ல மனசில் இருக்கிற, உன்னுடைய புத்தி வந்து தடுமாறல, நீ நல்லா இருக்கேன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் ஊர் ஜனங்க நீ பண்ணுறதெல்லாம் வச்சு உன்னை வேற மாதிரி சொல்கிறாங்க பத்தியா, அவங்க சொல்கிற மாதிரி தானே நீயும் நடந்துக்கிற, ஏன்பா ஒரு கல்லை கஷ்டப்பட்டு கீழே அடிவாரத்துலேருந்து உருட்டி அந்த குன்று மேலே ஏற்றி அதை பொத்துன்னு தள்ளி வேற விடுற, அங்கேயே வச்சு கல் கல்லாக சேர்த்து வச்சு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு இடம் ஒன்று, ஒரு வீடு, இந்த குட்டி பசங்கள்லாம் செய்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, அது அங்கேருந்து ஓடையில் வர தள்ளி விடுற, என்னது இது, என்ன விளையாட்டு இது அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார், அந்த பதிலை கேட்டதும் இவர் அப்படியே வாயடைச்சு போய் நின்றுடுறார். யாரு அந்த சகோதரன், அப்படி என்ன பதில் சொல்லியிருப்பார் சகோதரன், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. இல்லை, அந்த கல்லை மேலே மேலே உருட்டி கொண்டு போய் வச்சு அதை கீழே போய் அந்த தண்ணியில் விழும்போது பொத்துன்னு அந்த சத்தம் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த தண்ணி மேலே அப்படியே எழும்பி வர்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு அந்த ஆசாமி பதில் சொல்கிறார். இந்த அண்ணனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா சொல்கிற, அந்த கல்லை உருட்டி அது கீழே விழுந்த அந்த சந்தோஷம் நல்லா இருக்கா, அந்த தண்ணி மேலே எழும்புறது நல்லா இருக்கா, அந்த சத்தம் நல்லா இருக்கா, டேய் இது வந்து எல்லாம் எப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும் மேடா, சன நேரம்டா அதெல்லாம், ஆனால் நீ நாள் முழுக்க வேர்த்து விறுவிறுக்க அதை இந்த கல்லை உருட்டி கொண்டு போய் மேலே வச்சு உன் உழைப்புக்கு ஏற்ற சந்தோஷம் பலன் அங்கே இதுக்கா, என்னடா நீ அப்படிங்கிறார். இப்போ இன்னொரு பதில் சொல்கிறாரு அந்த ஆசாமி. இப்போ நாம் எல்லாம் வாயடிச்சு போகிறோம், என்ன பதில் சொல்லிடுறேன்,
நீங்களும் தானே சன நேர இன்பத்துக்காக ஆயுசு முழுக்க வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓய்வு ஒழிச்சலே இல்லாம, அப்படி ஓய்வு ஒழிச்சல் இல்லாம இருந்தும் உங்களுக்கு எங்க அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்றது மனநிலைமை இருக்கா உங்களுக்கு? பாங்க, நான் ஒரு கல்லை உருட்டி கொண்டு வைக்கிறதுக்கே என்ன இந்த திட்டு திட்டியே, உங்க வாழ்க்கையே உங்க காலமே உங்க ஆயுசே உருண்டு ஓடி போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உண்மைதானே, நாம எதுக்காக ஓடுறோம், ஓடிக்கிட்டு இருக்கோம், எதை நாம உருட்டி கொண்டு போய் கஷ்டப்பட்டு வைக்கிறோம், அப்படி வச்சது நமக்காகவா மற்றவங்களுக்காகவா? ஆக எந்த காரியம் நாம செஞ்சாலும் அதை நாம் அனுபவிக்க போறதில்ல. நாம் அனுபவிக்காத ஒரு விஷயத்துக்கு அது நாளை பின்னாடி வருகிறவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில்லாத ஒரு நம்பிக்கையை மனசுல ரொம்ப நிலையா வாங்கிட்டு அதுக்காக ஓடு 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 ஓடுன்னு ஓடி ஆரோக்கியத்தை இழந்து, உடல் ஆரோக்கியத்தை இழந்து, மன ஆரோக்கியத்தை இழந்து, சுற்றத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நட்பை இழந்து, கடைசியில அம்மாடான் ஆஞ்சு ஓஞ்சு எப்ப ஆயிடுது? அப்ப கூட நம்ம மனசு ஆஞ்சு ஓஞ்சு உட்கார்றது இல்ல, உடம்புல தெம்பு இல்லாததுனால ஆஞ்சு ஓஞ்சு உட்கார்றோம். அப்படி உட்கார்ற நிலைமையில நாம எதை அனுபவிக்கிறோம்? ஓடி ஓடி சேர்த்த செல்வத்தன்மைனால அனுபவிக்க முடியுதா? தொலைஞ்சு போன காலங்களை நினைச்சு நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமா? என்ன பண்றோம்? பெரிய கேள்விக்குறி. இப்போ யார் பைத்தியம்? நீங்க பண்றதை தான் நான் பண்றேன், ஆனா என்ன பைத்தியங்கிறீங்களே அப்படின்னு சொல்லாம சொல்லி ரொம்ப சுலபமா ஒரு சாதாரண செயல் மூலியமா புரிய வச்ச அவரு பைத்தியமா? சிந்தியுங்கள், நிறைய சிந்தியுங்கள். வாழ்க்கைக்கு எது தேவையோ அதையும் சேர்த்து செயல்படுத்துங்கள். இன்னைக்கு இந்த வித்தியாசமான கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.